தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போ ஆமாம் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர், நேற்றை விட பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். ஆமாம், 12 சென்டிமீட்டர் எடுத்து நார்மல், சாரி இன்னும் என்ன நார்மல் தான், இன்னும் எக்ஸஸ் போகல. 19 தாண்டினா தான் அதிகம், அப் டு 19 விழுக்காடு வந்து நார்மல் தான். இப்போ இல்லை, இப்போ வர அடுத்த 5 நாட்களுக்கு வந்து மழைக்கு வந்து நமக்கு வந்து அதிகமாக எங்கேயும் கிடையாது. கடலோர மாவட்டங்கள், அதுவும் தென் தமிழக மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடத்துல லேசான மழை, மிதமான மழை. இப்போ 48 மணி நேரத்திற்கு லேசான மழை, சாரி கடலோர மாவட்டங்கள் லேசான மழை. அந்த 4 மாவட்டங்கள் ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கே மட்டும் மிதமான மழை இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நாளை குறையுது, மறுபடியும் குறை ஒரு 5 நாளுக்கு அப்படி இன்னும் மழை அவ்வளோ பேர் அதிகமாக இருக்காது. ஆமாம், ஓகேங்களா? அதனால 5 நாளுக்கு வந்து 5 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் மீதியை. இப்போ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னைக்கு வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது. சென்னைக்கு வந்து இன்னும் ஒரு 14 சென்டிமீட்டர் மழை வர வேண்டியது இருக்குது. ஓவரால் தமிழ்நாடுக்கு வந்து நமக்கு வந்துடுது, நார்மல் வந்துடுது.